திமுக ஆட்சிக்கு வந்ததும் அமைச்சர்கள் மீது போடப்பட்ட சொத்து குவிப்பு வழக்குகளை அவசர விசாரணைக்கு கொண்டு வந்து வழக்கிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முயன்று அதில் வெற்றியும் பெற்று வருகின்றனர் என்ற குற்றச்சாட்டு நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சாத்தூர் ராமச்சந்திரன், பொன்முடி உள்ளிட்டோர் சொத்து குவிப்பு வழக்கில் விடுவிக்கப்பட்டனர். அந்த வழக்குகளை எல்லாம் தோண்டி எடுத்து மீண்டும் விசாரிக்க துவங்கி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த நிகழ்வின் பரபரப்பு அடங்கும் முன் பூதாகரமாக கிளம்பியுள்ளது இதே போன்ற அடுத்த நிகழ்ச்சி. அதிரடி நடவடிக்கையில் உயர்நீதிமன்றம் இறங்கியுள்ள இந்த நிலையில் சத்தமில்லாமல் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி மீதான வழக்கில் இருந்து அவரை விடுவிக்கும் முயற்சி நடக்கிறது என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. திமுக தென்மண்டல தலைவராகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்த மு.க. அழகிரி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பின்னர் அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கி இருந்து வருகிறார். கடந்த 2011 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கும் வெள்ளலூர் அம்பலக்காரன்பட்டி வல்லடிக்காரர் கோயிலுக்குள் கிராமத்தினருடன் மு.க. அழகிரி ஆலோசனை நடத்தி இருக்கிறார். அப்போது அழகிரி ஓட்டுக்கு பணம் பட்டுவாடா செய்வதாக கூறி அதிமுகவினர் புகார் தெரிவித்ததால் மேலூர் தேர்தல் அலுவலரான தாசில்தார் காளிமுத்து உள்ளிட்ட அலுவலர்கள் அங்கு சென்று வீடியோ எடுத்தனர். இதற்கு அழகிரி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். சும்மா இருப்பார்களா கட்சிக்காரர்கள், அழகிரி அண்ணனையே ஓட்டு கேட்க கூடாது என்று சொல்கிறாயா என கூறி அவரை சரமாரியாக தாக்கினர். இதையடுத்து மேலூர் கீழவளவு போலீசில் அழகிரி உள்ளிட்ட 21 பேர் தன்னை தாக்கி பணியை செய்ய விடாமல் தடுத்ததாக காளிமுத்து புகார் அளித்தார். அழகிரி மற்றும் மதுரை மாநகர முன்னாள் மேயர் மலர்மன்னன் உள்ளிட்ட 21 திமுகவினர் மீது வழக்கு பதிவானது. மேலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணையில் இருந்த இந்த வழக்கை சமீபத்தில் மதுரை குற்றவியல் நீதிமன்றத்திற்கு மாற்றினர். தன் தாய் தயாளம்மாள் பிறந்த நாள் அன்று ஆசி பெற சென்னை கோபாலபுரம் வந்த அழகிரி முதல்வர் ஸ்டாலினுடன் பேசினார். அடுத்த சில நாட்களில் மதுரை நீதிமன்றத்தில் அழகிரி வழக்கு விசாரணை துவங்கியது. 21 சாட்சிகளில் 15 பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் 15 பேரும் பிறல் சாட்சிகள் என அறிவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சிவரக்கோட்டையில் மு.க. அழகிரிக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி உள்ளது. அதன் அருகே உள்ள நிலத்தை கல்லூரி நிர்வாகம் அபகரித்ததாக மு.க. அழகிரி உள்ளிட்டவர்கள் மீது மதுரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரின் பேரில் மு.க. அழகிரி சம்பத்குமார் உள்ளிட்ட 7 பேர் மீது நில அபகரிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இது தொடர்பான வழக்கு 2019 ஆண்டு முதல் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. பல்வேறு கட்டங்களாக இந்த வழக்கு நடந்து வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் இந்த வழக்கில் இருந்து மு.க. அழகிரி மீது பதியப்பட்ட சில பிரிவுகள் பொருந்தாது எனவும் அந்த பிரிவுகளில் இருந்து விடுவித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். இந்நிலையில் மு.க. அழகிரி மீதான நில அபகரிப்பு தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. என்னதான் அழகிரி மற்றும் ஸ்டாலின் இடையேயான பணிப்போர் ஊரே அறிந்திருந்தாலும் திமுக ஆட்சி வந்ததும் அழகிரி அமைதியாக இருப்பது அனைவரும் அறிந்தது. மேலும் ஸ்டாலினை சந்தித்து வந்த பிறகு வழக்குகளில் சாட்சிகள் பிறல் சாட்சிகள் ஆவதெல்லாம் ஆக பழைய மாடல்தான் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920107397355171.